மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே பை கால் வருது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் கிடைக்கும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து கிடைக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் முன்னாடி அனுப்புவாங்க, ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த சார்ட்டில் என்னென்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி ஒரு பிரேக் அவுட் நடக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி, ஜென்ரேட் ஆகிட்டு வர்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கனால அது ஒவ்வொரு கேண்டிலில் தான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். கேண்டிலோட பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக கால்ஸாக வரும். பார்க்குறக்கும் இந்த மாதிரி கலராக சிக்னல் மாதிரி இருக்கும், லைக் க்ரீன் கலர், ரெட் கலர்னு. ஸோ டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், ஏன்னா நம்ம டெய்லி பேசிஸில் இதில் கால்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா Jan 9 டியூஸ்டே மார்க்கெட், மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் வந்திருக்கு. 47,866 பை பண்ணலான்னு பை கால் வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஏன்னா மார்க்கெட் ஏறுறதையும் இறங்குறதையும் பார்க்கல நமக்கு புரிஞ்சுக்க முடியுதோ, ஓகே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுதுப்பா இறங்குதுப்பான்ற மாதிரி. பட் என்ட்ரி எடுக்கிறதுல தான் வந்து நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கும். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பிரேக் அவுட் மேலே நடந்தால் பை காலாகவும், கீழே நடந்தால் செல் காலாகவும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸாக கொடுத்துரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்காகவும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. 9:15 to 9:30 ஒரு 15 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது டெய்லி நடக்குமானா இல்லை. ஸோ நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆன 1 மினிட்டில் கால் கிடச்சிச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:15 ஓப்பன் ஆச்சு, 9:30 ஃபினிஷ் ஆயிருக்கு. பட் ஒவ்வொரு நாளும் கால் ஒவ்வொரு டயத்தில் தான் கிடைக்கும், ஏன்னா எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் நமக்கு கால் கிடைக்கும். ஸோ டெய்லி நமக்கு 9:16 கிடைக்கும்ன்ற மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். 47,900 கால் ஆப்ஷன் இந்த வீக் எக்ஸ்பைரி ஆகுது. 118 வந்த கால் நமக்கு 155 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். சார்ட்டோட பிளான் டீட்டெயில், சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.